இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தயாரித்து நடிச்சிருக்கிற இசை ஆல்பம் தான் மூப்பில்லா தமிழே தாயே. யூடியூப்பில் வெளியாகிருக்கிற இந்த இசை ஆல்பத்தை பற்றின ரசிகர்களுடைய கருத்தை இப்போது நம்ம பார்க்கலாம். தமிழோட தொன்மையையும் பெருமையும் சொல்கிற விதமாக இந்த பாட்டு உருவாக்கியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த வீடியோவை பார்க்கும்போது சில பேருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிறதா சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க வணிக நோக்கத்தில் இந்த ஆல்பம் எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் எந்த விதத்திலையும் தமிழுடைய பெருமைகளை இது தூக்கி பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கவலை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த ஒரு ஆல்பம் தேர்ந்த ஒரு வியாபாரியோட கைவண்ணத்தில் தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனத்தை முன் வச்சுருக்காங்க. இந்த ஆல்பத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அவருக்குன்னு தனி சேலரி கிடையாது. ஆனால் அவருடைய மகன் ஆமீர், மகள் கஜிதா இவங்க எல்லாமே இந்த ஆல்பத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஊதியம் வழங்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ முழுக்க முழுக்க மொத்த குடும்பமாக சேர்ந்து உருவான ஒரு சொந்த ப்ரொடக்ஷன் ஆல்பம்னு இதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னணி பாடகி ஜிவி பிரகாஷுடைய மனைவி சைந்தவி பாடியிருக்காங்க. மேல் வோக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானே பாடியிருக்காரு. அங்கங்கே விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் பிரபலமான ரக்ஷிதா, பூவையார் இந்த மாதிரி ஆட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா இதை எப்படி எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ உருவான ஆல்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கேள்விக்கு நிறைய பதில்கள் இந்த ஆல்பத்திலே இருக்குது. சத்யபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகம், ஷீன்லாக் பெயிண்ட்டு, காவேரி ஹாஸ்பிட்டலு, ஜொமாட்டோ, ஐஸ்டீல் முருகு கம்பிகள், ஜாவா பைக் அண்ட் கோல்ட் வின்னர் ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் கேள்விப்படுற எல்லா பிராண்ட்ஸுமே வந்துட்டு இதில் இந்த சாங் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் பார்க்கப்படுது. அதுவும் தமிழுடைய அடையாளத்தை சொல்லப்படுறதுக்கு தம்புராவை ஏந்திக்கிட்டு சாதகம் பண்ணுறவங்க, தொடையை தட்டிக்கிட்டு தாளகணத்தோட கர்நாடக சங்கீதம் பயில்றவங்க, அடவு கட்டி பரதநாட்டியம் ஆடுறவங்க, இவங்க எல்லாத்தையுமே மேஜராக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சில பேர் ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. மூப்பில்லா தமிழுக்கு இதுதான் விளக்கமா? நாட்டுப்புற கலைஞர்கள் அப்படிங்கிற பேரில் இன்னும் சில பேர் வந்து போகிறாங்க. அவங்களுடைய நாட்டுப்புற கலைஞர்களுடைய உண்மையான அடையாளம் வந்துட்டு அழிக்கப்பட்டு இதில் காமிச்சிருக்கிறதாகவும் அவங்க குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய மாஜா மியூசிக் ஸ்ட்ரீமிங் சேனலில் தான் இந்த ஆல்பம் வெளியாகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா என்ஜாய் என்ஜாமி அப்படிங்கிற சாங் ஏற்கனவே வெளியாகி ஹிட் ஆச்சு. அந்த சாங்க்கு அப்புறம் இது வரைக்கும் 26 சாங்ஸ் வந்து வெளியாகிருக்கு அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? ஏன்னா இந்த சாங்ஸில் ஒரு சாங் கூட தமிழர்களால், தமிழ் இசைப்பிரியர்களால் ரசிக்கப்படவும் இல்லை, வரவேற்கப்படவும் இல்லை. சொல்லப்போனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. குறிப்பாக இந்த மாஜா தொடர்பாக வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு தமிழர்களை சேர்ந்தவங்க இல்லை, தமிழ் மண்ணோட ஒட்டாதவங்களாக இருக்காங்க, இதில் உருவாகிற இந்த தயாரிப்பும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் விமர்சிச்சிருக்காங்க. ஆஸ்கர் மேடையில் தமிழை ஒழிக்கச் செய்த போது எல்லாருமே வந்துட்டு ஏஆர் ரஹ்மானுக்காக உருகுனாங்க. முக்கியமான ஒரு விழாவில் ஏஆர் ரஹ்மான் தொகுப்பாளர் ஹிந்தியில் பேசும்போது டக்குன்னு எழுந்திரிச்சு விலகி சென்று தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். அப்போல்லாம் ஏஆர் ரஹ்மானுடைய இந்த செயலை பார்த்து எல்லாருக்குமே ரட்சகன் நாகார்ஜுன் மாதிரி நரம்பில் முறுக்கேறுச்சு. ஆனால் வட இந்திய நடிகர் சல்மான்கான் மேடையில் ஏஆர் ரஹ்மானை இழிவுபடுத்தும் போது இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு அவருக்காக எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனில் தன்னை இழிவுபடுத்தி பேசின சல்மான்கானுக்கு ஏஆர் ரஹ்மான் கை கொடுக்க முயன்ற போது கை கொடுக்கல, அதை மறுத்துட்டு தன்னுடைய சுயமரியாதையை வெளிப்படுத்திட்டு தமிழனாக தலைநிமிர்ந்து வந்தார். ஆனால் இன்றைக்கி அவருடைய நிறுவனத்துடைய வளர்ச்சிக்காக அவர் தமிழை சந்தை பொருளாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ரசிகர்கள் வச்சிட்ருக்கிற இந்த விமர்சனமும் குற்றச்சாட்டும் ஆதங்கமும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.